நம்ம சேனலில் வீடியோ போட்டவனே உங்களுக்கு மெசேஜ் வரணும் அப்படின்னு நீங்கள் நினைச்சிங்கன்னா ரைட் சைடில் இருக்கிற ரெட் கலர் சஸ்கிரைப் பட்டன ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் ஒரு பெல் சிம்பிள் வரும் அதே கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு மெசேஜ் தரமாக வரும் சரி வாங்க வீடியோ போகலாம் நண்பர்களே ஒரு மிகப்பெரிய ரவுடி எப்பயுமே கவர்மெண்ட்டுக்கு ப்ராஜெக்ட்டு கவர்மெண்ட்டு கான்ட்ராக்ட் வந்துச்சுன்னா அவனுக்கு தான் கிடைக்கும் அந்த மிகப்பெரிய ரவுடி என்ன பண்ணுறான் அப்படின்னா ஒரு வயதான முதியவர் அன்னைக்குன்னு பார்த்து அந்த முதியவர் வந்து பார்த்திங்கன்னா வேலைக்கு வந்திருக்காரு அவர்கிட்ட போய்ட்டு இந்த ப்ராஜெக்ட்டுக்கு வந்து நீ கையெழுத்து போடு நீ கையெழுத்து போடல அப்படின்னா உன்னுடைய உயிர் போயிடும் அதனால் நான் சொல்கிறத கேளு கையெழுத்து போடு அப்படின்னு சொல்லி வந்து சொல்கிறாங்க சொல்லும்போது உடனே வந்து அந்த முதியவர் என்ன சொல்கிறாருன்னா கையெழுத்து போட முடியாது நீங்கள் கட்டுற பாலங்கள் ரோடு எதுவுமே சரி இருக்க மாட்டேங்குது நான் குடிய சீக்கிரமே வந்து பழுதாகிடுது அதனால் உங்களுக்கு இந்த கான்ட்ராக்டை கொடுக்க முடியாதுன்னு சொல்லி அந்த ரவுடிக்கிட்ட அந்த முதியவர் சொல்கிறாரு உன்னால் என்ன பண்ண முடியுமோ செய்ய செஞ்சிக்க அப்படின்னு சொல்லி சொல்லும்போது சரி நான் உன்னை வேறு விதமாக பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த மிகப்பெரிய ரவுடி என்ன பண்ணுறாருன்னா ஒரு பத்து அடியாட்களை வந்து செட் பண்ணி நாளைக்கு ஞாயித்துக்கிழமை அந்த ஆள் வீட்டில் தான் இருப்பார் நான் சொல்கிறத மட்டும் செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பத்து அடியாட்களையும் எப்படியாவது வந்து அங்கேருந்து அந்த முதியோரை கடத்திட்டு வந்து நம்ம ஏரியாவுக்கு வந்துருங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இப்போது என்ன நடக்குது அப்படின்னா அந்த முதியவரை கடத்திடுறாங்க கடத்தி நேராக கத் கப்பலில் ஏறிடுறாங்க ஸோ கப்பலில் ஏறினதுக்கப்புறம் அதை பத்து அடியாட்களும் வந்து பார்த்திங்கன்னா அந்த முதியவரை ஒரு இடத்துல கட்டி வச்சுட்டு அவரை வந்து அழிச்சிட்டு வராங்க அந்த மிகப்பெரிய ரவுடி அழிச்சிட்டு வந்துட்டு இந்த மாதிரி கையெழுத்து போடு இல்லாட்டி உன் உயிர் போய்டும் அப்படின்னு சொல்லி இருக்காங்க முடியவே முடியாது நீ என்ன குடும்பப்படுத்தினாலும் நான் பண்ண முடியாது என் உயிரே போனாலும் வந்து பண்ண முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க சரி போயிட்டு போகுது உனக்கு ஆயுஸ் அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து உனக்கு கொஞ்சம் நேரம் டைம் கொடுக்குறேன் உனக்கு இப்போத்துலேருந்து ஒரு மூணு மணி நேரம் டைமு இந்த மூணு மணி நேரத்துக்குள்ளே நீ கையெழுத்து போட்டால் அப்படின்னா உன்னோட உசுறு வந்து தப்பிச்சிக்கிச்சு அப்படி ஒருவேளை நீ போடலை அப்படின்னா உன்னோட உயிர் வந்து இந்த கடல்லையே போய்டும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அந்த மிகப்பெரிய ரவுடி சொல்லிவிட்டு அந்த ஷிப்பிலே வந்து ஒரு ரூம் இருக்குது அந்த ரூமில் போய் படுத்துட்றாப்ல சரின்னு சொல்லிட்டு வந்து அந்த பத்து ரவுடிங்களும் இவங்களுக்கு வந்து பாதுகாப்பாக இருக்காங்க அந்த பத்து அடியாட்களும் இந்த முதியவர் வந்து தப்பிச்சிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அப்போது வந்து பார்த்தீங்கன்னா என்ன நடக்குதுன்னா அங்கே ஒரு டான்ஸ் பார்ட்டி நடக்குது ஒரு பொண்ணு வந்து பார்த்தீங்கன்னா அரைக்குறை ட்ரெஸ்ஸை போட்டுட்டு வந்து இந்த மூணு மணி நேரம் ஃப்ரீயாக தானே இருக்குது டான்ஸ் ஆடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வேற ஒரு கப்பல் மூலிமா ஒரு பொண்ணை கூப்பிட்டு வந்து அந்த இடத்துல ஆட விட்றாங்க டான்ஸ் ஆடி முடித்ததுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணை அமுச்சு விட்டுட்டு இப்போ அந்த முதியவருக்கு வந்து மூணு மணி நேரம் டைம் ஆகி போச்சு உடனே வந்து கையெழுத்து போடலை அப்படின்னா உன்னை கொண்டுருவோம் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்காங்க இந்த ஒரு சமயத்தில் அந்த பத்து அடியாளில் ஒருத்தன் என்னோடய உயிர் போக போகுது எனக்கு ஆரம்பத்துலேருந்தே இருந்தே வந்து பயந்த இந்த முதியவரை வந்து முதியவரை வந்து கடத்தின கூட சேர்ந்து ஆனால் இந்த முதியோர் வந்து கப்பலுக்கு கூப்பிட்டு வருவீங்கன்னு நினைக்கவே இல்லை வேறு எங்கேயோ ஒரு இடத்துக்கு கூட எனக்கு எங்கேயோ போகணும்னு நினச்சேன் ஆனால் இந்த இடத்துக்கு வந்து கூப்பிட்டு வந்துட்டிங்க எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது இந்த கடலை வந்து நான் சத்தரை போகிறேன் செத்துற போடணும் என்னமோ இந்த கடலில் வந்து பேய் வேறே இருக்குதுன்னு சொல்கிறாங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு வந்து கத்துறான் உடனே அந்த ஒன்பது அடியாட்களும் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த ஒருத்தனை வந்து திட்டுறாங்க ஏன்டாடி நீ எல்லாம் வந்து அடியாள் வேலைக்கு வந்திருக்க எதுக்குடா உனக்கு அந்த பயம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சத்தம் போடுறீங்க அதெல்லாம் முடியாது என்ன எனக்கு சாவ போடுற அப்படி இப்படின்னு சொல்லி வந்து பிளம்பிக்கிட்டே இருக்க எல்லா எல்லோரும் சொல்லி பார்க்குறாங்க அப்படியே நீ கடலில் விழுந்தாலும் நாங்கள் உன்னை காப்பாற்றிடுவோம் எவ்வளோ பெரிய கப்பல் இது இந்த கப்பலில் இருந்து நீ வீந்தினா உனக்கு ஒரு சின்ன படகாவது கொடுத்து காப்பாற்றிட மாட்டோமா எங்ககிட்ட நிறைய சேஃப்டி பொருள்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி வந்து சொல்கிறாங்க ஆனாலும் வந்து பார்த்தீங்கன்னா அவன் வந்து கத்திக்கிட்டே தான் இருக்கான் சரி கப்பலுக்கு புதுசாட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் எவ்வளோ சமாதானப்படுத்தி பார்க்குறாங்க ஆனாலும் வந்து பார்த்திங்கன்னா இவங்க கத்தரத்தை பார்த்துட்டு மற்ற அடியாட்களும் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பயப்பட ஆரம்பிச்சிட்டாங்க என்னடா அது கடலில் பேய் இருக்குன்றான் இந்த கப்பலில் விழுந்தால் வந்து உயிரே போய்டும் அப்படின்றான் இந்த கடலில் விழுந்தால் என்னடாது அப்படின்னு சொல்லிட்டு மற்ற ஆளுங்களும் பயந்துட்டு இருக்கும்போது இந்த அலசல் புலசல் சத்தத்தை கேட்டு உடனே வந்து அந்த பெரிய ரவுடி வரேன் வந்துட்டு என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு வந்து அண்ணா இவன் ஒரு ஆள் நம்ம எல்லாத்தையும் பயமுறுத்தி விட்டுருக்கானே கப்பலில் வந்து பேய் இருக்குது அப்படின்றான் அப்படியே கடலை விழுந்தா செத்து போயிடுவாங்க கடல் நம்மளை அடிச்சுட்டு போய்டுன்றான் ஏன்னா இவனை கூப்பிட்டு வந்தான்னு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லும்போது டெய் இந்த பாரா நம்ம வந்து பதினோரு பேர் இருக்கோம் மொத்தத்துக்கு நம்ம கடல் ராஜாடா ஏன்டா நீ பயப்படுற பேயாவது பெசாசாவது அப்படிலாம் ஒன்றும் இங்கே கிடையாதுரா நீ கப்பல்ல கீழே விழுந்தாலும் உன்னை காப்பாற்ற எவ்வளோ எமர்ஜென்சி கிட்ட இருக்குது அதை வச்சு நீ மேலே வந்துடலாம் நீ பயப்படாத அப்பயும் வந்து வந்து அடங்கவே இல்லை நானே பெரிய ரவுடி நான் சொல்லி வந்து நீ கேட்க மாட்டேன்றியாடா அப்படின்னு சொல்லிட்டு அவனை பிடிச்சி அடிக்க போறாப்புல ஆனா விடுங்க நம்மளால தானே அப்படின்னு சொல்லிட்டு வந்து எவ்வளோ சொல்றாங்க இல்லடா நானும் எவ்வளோ சொல்லிட்டு இருக்கேன் அடங்க மாட்டேன்றான் அப்படின்னு சொல்லி சொல்ல உடனே அந்த முதியோர் வந்து தம்பி நான் வேணா அவனோட சத்தத்தை வந்து அடக்கி கட்டவா அப்படிங்கும்போது நானே மிகப்பெரிய ரவுடி என்னாலே அவனோட சத்தத்தை வந்து அடக்க முடியல நீ என்னையா நீ எப்படி அடக்குவ அப்படின்னு சொல்லிட்டும் போது அந்த முதியவர் வந்து எனக்கு ஒரு சான்ஸ் கொடுத்துப்பார் கண்டிப்பாக வந்து நான் அவனை அடக்கி காட்டுறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சரின்னு சொல்லிவிட்டு ம் செய் அப்படின்னு சொல்லி வந்து சொல்லும்போது அந்த முதியவர் என்ன பண்ணுறாருனா இவன் கிட்டே வந்த உடனே அவனை பிடிச்சி கடலில் தள்ளி விட்டுடுறாரு உடனே அவனும் திக்குமுக்காடி கடல் தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக குடிக்க ஆரமிச்சிடுறான் அதுக்கப்புறம் வந்து அவனை காப்பாற்றிடுறாங்க ஒரு படகு மூலயமா கூப்பிட்டு வச்சு கப்பல் மேலே ஏற்றி விட்டுறாங்க அப்படி ஏறி ஓடி வந்தவன் என்ன பண்ணுறான் நேராக போய் ஒரு மூலையில் உட்காந்துட்டு சத்தம் சுத்தம் போடாமல் எதுவுமே இல்லாமல் அமைதியாக உட்காந்துடுறான் உடனே வந்து பார்த்தீ பார்த்த உடனே எப்படி இவனுடைய அந்த சத்தத்தை எல்லாத்தையும் அமுத்துனீங்க கடலில் தூக்கி போட்டு அப்படிங்கும்போது போது இல்லை இவனுக்கு கடலில் விழுந்து பிழைக்கிறதுனா என்னன்னே வந்து தெரியாது தப்பிக்கிறதுனா என்னென்னு தெரியாது இது வரைக்கும் கடல் பக்கமே வந்தது இல்லையாட்டுக்கு தான் அவன் இப்படி கத்திக்கிட்டு இருக்கான் அதோட அனுபவத்தை இவனுக்கு காட்டிட்டேன் அவனுக்கு புரிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த அனுபவத்தை சொல்லும்போது ஸோ வரப்போற ஒரு ஆபத்தை நினச்சி இப்பவே பயப்பட போறது ரொம்ப குழத்தனம் ஸோ நீங்க தைரியமாக இருந்தீங்க அப்படின்னா அது எவ்வளவு பெரிய ஆபத்தாக இருந்தாலும் சரி நீங்க அதுல தப்பிச்சுக்கலாம் அப்படின்றதுக்காக ஒரு வீடியோ இது ஸோ அதுக்கப்புறம் அந்த முதியவர் என்ன பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறீங்களா சரி நமக்கே அட்வைஸ் பண்ணிட்டாரு நமக்கே வந்து ஒரு இது கொடுத்துட்டாரு தெளிவு கொடுத்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த முதியவரை வந்து அந்த ரவுடிங் எல்லோரும் சேர்ந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க அதுதான் அந்த ஸ்டோரியோட எண்டு இந்த வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க கூட நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுருங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் நீங்கள் தெரிந்து கொள்ள மறக்காமல் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் கூடவே பக்கத்தில் வரும் பெல் ஐக்கானையும் கிளிக் செய்யவும்